Hi friends, welcome back to my channel Cooking Dot. Friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல நல்ல எம்மியா குண்டு குண்டு குலாப் ஜாம் ரெசிபி தான் நம்ம பார்க்க போறோம். சோ குலாப் ஜாம் யாருக்கு தான் பிடிக்காது இல்ல? பயங்கர சாஃப்ட்டா நல்ல ஜூசியா இருந்ததுனா எல்லாருக்குமே வந்து ரொம்ப பிடிக்கும். சோ ரொம்ப ஜூசியான குலாப் ஜாமுன் எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. எனக்கு குலாப் ஜாம்னா ரொம்ப பிடிக்கும். இது வந்து ரொம்ப ஜூஸியாக ரொம்ப சாஃப்டாக இருந்தது. இதை வந்து எங்கள் அண்ணி தான் செய்கிறாங்க. ஸோ வாங்க நம்ம இது எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து எம்டிஆர் குலாப் ஜாமுன். எப்போவுமே வருஷம் ஃபுல்லாக பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் கொடுக்குற அதே எம்டிஆர் குலாப் ஜாமுன் தான். ஸோ இதை வச்சு நம்ம வந்து எப்படி வந்து எவ்வளோ மெஷர்மெண்ட்டில் வந்து சுகர் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதோட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு வந்து 2 கப் சுகர் எடுத்திருக்கேன். 2 கப்னால் அது வந்து 100 டம்ளரால் ஸோ 200 கிராம் வந்து சுகர் எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து 3 டம்ளர் நான் வந்து தண்ணி சேர்க்குறேன். இது வந்து ரொம்ப பாகுப்பாக தான் நமக்கு வேண்டாம். கொஞ்சம் அந்த பிசுபிசுப்பு பதம் இருந்தாலே போதும். ஏற்கனவே நம்ம ரசமலாக்கி செஞ்சோம்னா அந்த மாதிரி பிசுபிசுப்பு பதம் தான் இதுக்கு நமக்கு தேவைப்படும். இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுப்பு வந்து சிம்மில் இருக்கட்டும். ஃபஸ்ட்டு இந்த சுகர்லாம் வந்து நல்லா கரையட்டும் நமக்கு. இதில் கொஞ்சமாக நம்ம வந்து டேஸ்ட்டுக்காக, எப்போவுமே சுகர் எடுத்து கொடுக்கறதுக்காக டேஸ்ட்டுக்காக நம்ம வந்து கொஞ்சமாக வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து கல் உப்பு சேர்த்துருக்காங்க. அடுத்து நம்மளோட எம்டிஆர் குலாப் ஜாமுன் பேக் எடுத்துக்கலாம். இது வந்து 175 கிராம்ஸ் பேக்கெட்டு. இது எப்போவுமே வந்து 365 நாள் வந்து பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாவை நீங்கள் சளிச்சு எடுத்துக்கிறதுனாலும் எடுத்துக்கலாம், இல்லை நம்ம கையிலே வந்து உடச்சி விட்டுக்கலாம். மாவு வந்து நல்லா உடச்சி விட்டுக்குங்க. மாவு பிசையும் போது தண்ணி வந்து கொஞ்சமாக தெளித்து தெளித்து பிசைங்க. ஏன்னா தண்ணி கூட போயிட்டு அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதில் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா வேறு எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். இந்த மிக்ஸிலே வந்து எல்லாமே வந்து ஆட் ஆகிருக்கும். நம்ம தண்ணி தெளிக்கும் போது தண்ணி வந்து பத்தாத மாதிரியே தான் இருக்கும். பட் நம்ம வந்து நல்லா வந்து பிசையும் போது தான் நமக்கு வந்து தண்ணி போதுமா என்னென்னு தெரியும். ஸோ அதனால் லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு பத்தலை அப்படின்ற மாதிரி திரும்பி திரும்பி உடனே ஊற்றிடாதீங்க. கொஞ்சம் நேரம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டால் தான் நமக்கு வந்து நல்லா வந்து தண்ணி போதுமா என்னென்னு தெரியும் நமக்கு. ஏன்னா ரொம்ப பிசுபிசுன்னு ஆகிடுச்சுன்னா நமக்கு வந்து அடுத்து வந்து நம்மளால் வந்து பால்ஸ் வந்து உருட்ட முடியாது. இப்போ நம்ம வந்து ஜீரா தண்ணி வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு. இதில் நமக்கு வந்து கொஞ்சமாக ஒரு 3 ஏலக்காய் மாதிரி வந்து நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இடித்து சேர்த்திங்க அப்படின்னா அதோடய ஃப்ளேவர் வந்து ஃபுல்லாக இறங்கிடும். ஸோ இது வந்து சும்மா அப்படி பிச்சு போட்டாலே போதும், ஃப்ளேவர்ஸ் இறங்கிறதுக்கு தானே. அதனால் சாப்பிடும்போது வாயில் தட்டு போடும். நம்ம வந்து அந்த ஃப்ளேவர் இறங்கினோடனே சர்வ் பண்ணும்போது நம்ம எடுத்துடலாம். இந்த பதம் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. இந்த மாவு வந்து இன்னொரு டிப்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாவு வந்து ரொம்ப அழுத்தி பிசையக்கூடாது. இதை வந்து ரொம்ப சாஃப்டாக வந்து பிசையணும். ரொம்ப அழுத்தி சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி பிசைய முடியாது. நம்ம வந்து ரொம்ப ஜென்டிலாக வந்து பிசையணும். ரொம்ப அழுத்திட்டிங்க அப்படின்னா அது வந்து அதோடய சாஃப்ட்னஸ் வந்து போயிடும். இப்போ தண்ணி வந்து போதும் நமக்கு. லைட்டாக நனைச்சி விட்டால் போதும். இது இப்போ இந்த மாவு எல்லாத்தையும் கீழே இருக்கிற மாவு எல்லாத்தையும் நம்ம சேர்த்து வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு வந்து பிசைஞ்சாச்சு. இதில் வந்து நம்ம வந்து ஆயில் அந்த மாதிரிலாம் வந்து எதுவும் வந்து அப்ளை பண்ண வேண்டாம். நம்ம வந்து ஒரு 2 மினிட்ஸ் வச்சுட்டு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டான டவ் ரெடி ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு இது ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டு நம்ம வந்து கையில் நெய் இல்லைன்னா ஆயில் அப்ளை பண்ணி நம்ம வந்து உருட்ட ஆரம்பிச்சிடலாம். சின்ன சின்ன பால்ஸாக நம்ம வந்து நெய் தடவி உருட்டும் போது அது வந்து ரொம்ப நல்லா வாசனையாக இருக்கும். ரொம்ப சின்ன சின்ன பால்ஸாக வந்து உருட்டிக்குங்க. ரொம்ப பெரிய பால்ஸாக உருட்டினீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு திரும்பி நல்லா ஊறி ரொம்ப பெருசாகிடும். இந்த மாதிரி உருட்டும் போது இதில் வந்து நடுவில் வந்து ஒரு பாதாம் ஒரு கேஷியோ அந்த மாதிரி வச்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். வெறும் அழகான உருண்டை வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி இருக்கிற மாவு எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து உருட்டி சின்ன சின்ன பால்ஸாக உருட்டிக்கலாம். ரொம்ப சின்ன பால்ஸாக உருட்டுங்க. அப்போ தான் ஊறும் போது நமக்கு வந்து சாப்பிட்ற அந்த கன்சிஸ்டன்சிக்கு வரும். இது மாதிரி எல்லாத்தையும் நம்ம வந்து உருட்டி எடுத்துக்கலாம்.
உருட்டும் போது கொஞ்சம் கிராக் இல்லாமல் உருட்டுங்க. இன்கேஸ் வந்து உங்களுக்கு கிராக் ஆகிடுச்சுனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நமக்கு வந்து அந்த ஒரு ஸ்ட்ரிங், எக்ஸாக்டாக அந்த ஒரு ஸ்ட்ரிங் வர வேணாம், ஒரு கம்பி பதம் சொல்லுவாங்களா அது வர வேண்டாம், கொஞ்சம் அந்த பிசு பிசு பதம் நம்ம வந்தால் போதும். இன்னொரு 2 மினிட்ஸ் நம்ம வந்து வெயிட் பண்ணலாம். இந்த பாருங்கள் நம்ம வந்து எல்லா உருண்டையும் வந்து உருட்டியாச்சு. அது கிராக் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு வந்து ரொம்ப விரிஞ்சு வந்துடாது நம்ம வந்து ஆயிலில் ஃப்ரை பண்ணும்போது. ஸோ இது எல்லாத்தையுமே இப்போ வந்து நம்ம வந்து ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். ஆயிலை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். கீயில் ஃப்ரை பண்ணாலும் நல்லாயிருக்கும். ஏதாவது ஃபங்க்ஷன் பார்ட்டிக்கு எதுவும் பண்ணுறீங்க அப்படின்னா கீயில் ஃப்ரை பண்ணி போட்டாலும் இன்னும் ரொம்ப வாசனையாக இருக்கும். அதை நம்ம வந்து எண்ணெயில் போட்டு பொரிக்கும் போதே இன்னும் கொஞ்சம் வந்து பெரிய சைஸில் வந்து நமக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் ஜீரா பாவில் ஊறும் போது இன்னும் நல்லா பெரிய சைஸாக கிடைக்கும் உங்களுக்கு. இது வந்து நல்லா மீடியம் ப்ரௌன் கலர் வந்தோடனே நம்ம வந்து எடுத்துடலாம். இது வந்து ரொம்ப வெள்ளையாகவும் எடுத்துட வேண்டாம், ரொம்ப கருப்பாக்கிடவும் வேண்டாம். இந்த மீடியமான ப்ரௌன் கலர் வந்தோடனே நம்ம வந்து எடுத்துடலாம். அங்கே பாருங்கள் நம்ம எல்லாத்தையுமே வந்து பொரித்து எடுத்தாச்சு. பால் உருட்டும் போது நல்லா வந்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணி உருட்டுங்க, ரொம்ப நல்லா அழுத்தி வந்து ப்ரெஸ் பண்ண வேண்டாம். ஸோ ஆனால் வந்து இந்த மாதிரி பொரிக்கும் போது உங்களுக்கு இந்த மாதிரி கிராக்ஸ் ஒரு சிலதில் வந்து வரதான் செய்யும், ஒரு சிலதில் வந்து வராது உங்களுக்கு. இப்போ நம்ம ஜீராப்பா வந்து ரெடி ஆகிடுச்சு. இதில் போட்டுட்டு நம்ம நல்லா ஊற வச்சிடலாம். ஒரு 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ் ஊற வச்சாலே போதும் நமக்கு. நம்ம பொறிச்சு வச்சுருந்த குலோப்ஜாமுன் பால்ஸ் எல்லாத்தையும் நான் வந்து ஜீரா பாவுலேருந்து சேர்த்தாச்சு. ஸோ இது வந்து நல்லா ஊறட்டும், க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 ஹவர்ஸ் வந்து நம்ம வெயிட் பண்ணலாம். நம்ம ஜீரா பாவில் போடும்போது ரொம்ப சூடாகவும் போடக்கூடாது, ரொம்ப ஆறிப்போயும் போடக்கூடாது, அந்த மிதமான சூடு சொல்லுவாங்களே ஸோ அந்த டைமில் போடணும். வா இங்கே பாருங்கள் நமக்கு ஒரு 3 ஹவர்ஸ் ஊறினதுக்கப்புறம் அழகான குண்டு குண்டு குலோப் ஜாமுன் வந்து ரெடி ஆகிடுச்சு. நல்லா ஊறி செம சாஃப்டாக இருக்குது. பார்க்கவே எம்மியாக இருக்குல்ல, சூப்பரான குண்டு குண்டு குலோப் ஜாமுன் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த கிறிஸ்மஸ்க்கு குலோப் ஜாமுன் செஞ்சு அசத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா இந்த வீடியோ வந்து ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் குக்கிங் டாட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கும் பக்கத்தில் இருக்கிற டிங் டிங் பெல்லை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.